ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ വഗ്രദുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായ ക്ഷോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ശുക്ര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது விகாரி வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. அதிகாலை 4:25 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் சுவாதி. அதிகாலை 3:22 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் அசுபதி. பௌர்ணமி திதியாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாகவும், வைகாசி விஷாகம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9 விதி எண் 8 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிதாவழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக மரியாதையும் மன ஆறுதலும் மன சந்தோஷமும் மிகுதியாகும். அதே பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தோஷ சூழ்நிலையிலும் சமூக பார்வையை புரிந்து நடப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே. எந்த நிலையிலும் தன் நிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். எதிர்கால தேவைகளுக்குண்டான திட்டங்கள் இன்றைய நாளில் உருவாகும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து இணக்கமாக ஒற்றுமை உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இறை உணர்வோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம். மற்றவர்களின் தேவையை உணர்ந்து மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி குரு பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த தொல்லைகள் விலகி மிகப்பெரிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய அல்லது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நடனம் நாட்டிய சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பும் அதன் காரணமாக மிகப்பெரிய திருப்பமும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கணவன் மனைவி பந்தத்தில் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாக கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் நேசமும்
அதே சமயத்தில் பாசமும் நேர்த்தியாக அமையும். கடந்த காலங்களில் பாதை மாறிய ஒரு சில பிள்ளைகள் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வள்ளலார். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் பி இஜட். அயராத உழைப்பும் தளராத நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில், அதுவும் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பெண்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் நல்ல முறையில் அமையும். ஒரு சில பேருக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகம், அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் ஆண்களுக்கு மேலாக பெண்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேரூர் பட்டீஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி ஓ. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வருமானமும் பண வருமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான வெகுமானமும் மிகுதியாகும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒற்றுமையும் ஒருவருக்கொருவருக்கான கருத்து பரிமாற்றமும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயக பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜே. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தனி மனித ஒழுக்கத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை நஞ்சுண்டேஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ். கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாகும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பதற்கேற்ப வம்பு தும்புகளில் விலகி நிற்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலை ஆண்டவர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ இஜட். வழிகாட்டியாய் திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி இன்றைய நாளில் அமையும். நீங்கள் எதிர்பாராத பதவி உயர்வும் இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் மாற்றமும் அமையும்.
குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய இணக்கமற்ற சூழ்நிலைகள் விலகி இணக்கமான பாசமான சூழ்நிலைகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கால பைரவர் அஷ்டகம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் கோனியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TL. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் பண வரவும் தன வரவும் கீர்த்தி என்ற புகழ் அமைப்பும் நிச்சயமாக அமையும். நீண்ட நாள் தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் தன வரவும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால SMS செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PF. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் இன்றைய நாளில் உருவாகும். வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விலகி புதிய வாகனம் அல்லது ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை அரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகமாகும். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் திட்டங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக காகித விற்பனையாக இருந்தாலும் அல்லது கப்பல் விற்பனையாக இருந்தாலும் ஓரளவு வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VY. ஓம் சுத்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் துத்யாய நம. நஞ்சக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.